இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே மாதிரி உங்களோட பாசத்துக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு பல உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த பல என்ன சொல்கிறது தொப்புள் கொடி உறவு இல்லாமல் அத்தனை உறவுகளாக எனக்கு இந்த உலகம் ஃபுல்லாக எனக்கு ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த புதுயுகம் தா சேனலுக்கும் தலை வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது நீங்கள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது ஸோ இது மாதிரி ப இந்த பல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குங்க இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்குங்க இதோடு சேர்த்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதனால் அவங்க வெற்றி அடையும் பொழுது அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ மீன்ஸ் அவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா இப்போது ஒரு சில பேர் வீட்டில் ஒரு சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குங்க சில நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குங்க நெகட்டிவ் எனர்ஜின்னா அது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இது ஏன்னா நான் ஒரு ஆராய்ச்சியாளராக சொல்கிறேன் பயமுறுத்தலாம் இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்பொழுது வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு ஒரு விஷயங்களாக இருக்கும் இதுக்காக நான் சொல்கிறதுக்காக தயவு செஞ்சு வீடு விட்டுலாம் போயிடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்கிற தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்ய அது இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடும் சொல்கிறது பொறுத்துங்களா இது என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் யார் ஒருத்தர் பெரியவர்களுக்கு கர்மாச ஒழுங்காக செய்யாமல் இருக்காங்களோ என்ன கர்மஸ் பெற்ற அம்மா அப்பாவை வந்து பார்த்துக்காம அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு பூ வைக்கிற ஃபஸ்ட்டு கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூதாதையர்கள் இறந்த உடனே நம்மளுடைய தமிழர்களோட பண்பாடும் இந்து தர்ம பண்பாடுமான திதி கொடுக்காமல் இருக்கிறவங்க அதே மாதிரி பெரியவர்களை இழுத் இழிவாக பேசுகிறவங்க அதே மாதிரி மனைவி அதே மாதிரி பெண்களுங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவங்கெல்லாம் ஒரு சக்தி ஸ்வரூபம் எந்த குடும்பத்தில் பெண்களை மதித்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பம் தலைத்தோங்கும் யார் ஒருத்தர் வந்து பெண்களை மதிக்கிறார்களோ அவங்க இது வந்து தலைத்தோங்கும் இதில் உடனே கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் வேகமாக ஒரு ரெண்டு பேர் வந்துடுவீங்க இல்லைங்க இன்றைக்கி பெண்கள் சரியில்லை அப்படிலாம் இல்லை பெண்களை மதிக்கிற குடும்பங்கள் நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதில் வந்து மேல் டாமினேஷன் ஃபீமேல் டா அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏன்னா ஆண் கற்றா அதை அவனோட போச்சுங்க பெண் கற்றா அந்த பரம்பரைக்கே ஆச்சுங்க அவங்க வந்து நமக்கெல்லாம் ஒரு வாரிசு கொடுத்து ஒரு பரம்பரை பரம்பரையாக இருந்து தலை தோங்க வைக்கிற தன்மையில் இருக்கிறவங்க தான் பெண்கள் அவங்க சந்தோஷமாக பார்த்துக்காத ஆண்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தீய சக்திகள் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள ஹேர்ட் பண்ணுறது அழுக வைக்கிறது டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் மாதிரி இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் வீட்டுக்குள்ளே வரும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அது இல்லாமல் அந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினிகர் கிடைக்குங்க இந்த வினிகரை எடுத்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்னடா வினிகர் எப்பட்றா ஒருத்தருக்கு சரி பண்ணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இதை வந்து வானொலியில் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு வகையான வினிகர் இருக்குங்க இந்த ரெண்டு வகையான வினிகரில் என்ன வினிகர் கிடைச்சாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் அம்மாவாசையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு நாள் அந்த ஜனன கால ஜாதகத்தில் அதாவது என்றைக்கு அந்த ஜனனம் ஆயிருக்கீங்களோ ஒருவேளை சனிக்கிழமை தான் பறந்துருக்கீங்கன்னா அந்த சனிக்கிழமைகளில் இதை தொடர்ந்து செய்யுங்க இல்லை வெள்ளிக்கிழமை தான் பறந்துருக்கீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் இது ஆண் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த ஆண் செய்ய செய்கிற நாள் பிறந்த நாள் பெண் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த பெண் செய்கிற நாள் இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சிம்பிளில் பிரயோகங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மஞ்சள் பிடிச்சி விநாயகருக்கு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்கோ அதை அருகும்புள்ளால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் குல தெய்வத்தை கூப்பிடுங்க அதுக்கு கலச சொம்பு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் கலச சொம்பு எடுத்து வச்சுக்கிறது அதில் வந்து வெள்ளியில் எடுத்துக்கலாம் காப்பரில் எடுத்துக்கலாம் அதில் வந்து தண்ணீர் எடுத்து வைக்கணும் அதில் பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் அதே மாதிரி கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த கலசம் கட்டுறதுக்கு உள்ளதெல்லாம் தருவாங்க அதை வந்து எடுத்து உள்ளே போட்டுடணும் ஒரு தேங்காய் வைக்கணும் மாவெல வைக்கணும் கீழே அரிசி வச்சு மஞ்சள் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி வச்சுக்கணும் இது பேஸிக்காக படையல் போட்டு வச்சுக்கணும் இதுக்கப்புறம் வினிகரை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் அந்த கிண்ணத்தில் எடுத்து சுவாமிக்கிட்டே வச்சுட்டு இந்த வினிகரை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் அடுப்பில் பற்ற வைங்க அடுப்பில் பற்ற வச்சுட்டு இப்போ நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் அதுவும் தக 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 தகன்னு புகை வரும் வினிகருக்கு சரிங்களா அதை டேரெக்டாக விடும்போது புகையாக வரும் இந்த புகையை எடுத்துகிட்டு தலைவாசல்லேருந்து அப்படியே மணி அடிச்சுட்டே அப்படியே கொண்டு போகும்போது ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹான்னு மனசார நினச்சிட்டு அப்படியே போய்ட்டு போயிட்டு வாங்க இதை நீங்கள் போயிட்டு காலையில் டயத்தில் இதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த காலையில் இதை பண்ணி முடிச்சுட்டு சரியா அதுக்கப்புறம் இது காலையில் ஆறு ஏழுக்குள்ளே பண்ணிடுங்க நீங்கள் எந்த கிழமையாக இருந்தாலும் ஆறு ஏழு வரும்பொழுது இதை பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் குளிக்கிற குளிக்கணும் அன்னைக்கு நைட்டு நீங்கள் குளிக்கணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல வெந்நீர் எடுத்து வச்சுக்கணும் லூக்குவாம் வாட்டரில் ஹாட் வாட்டர் சரிங்களா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இதை வந்து நீங்கள் விட்டுறணும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதில் தண்ணி கலக்கிறது அதெல்லாம் உங்கள் விருப்பம் கலந்துட்டு கொதிக்கிற நிலையில் இருக்கும் பொழுது அதுலேயும் திருப்பியும் இந்த வினிகர் கலந்துட்டு திருப்பியும் நீங்கள் மனசார என்ன பண்ணணும் அதை ஸ்மெல் பண்ணணும் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்பு ஃபுல்லாக விட்டுக்க வேண்டியது விட்டுட்டு இதை குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரும்பொழுது குளிச்சுட்டு வரும்பொழுது குளிச்சுட்டு வந்தோம்னா கல் உப்பு எடுத்துகிட்டு ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்க வாஷ் பேசினில் போட்டுட்டு அப்புறமா திருப்பி வந்து சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு படுத்துடணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது ஃபஸ்ட்டு நான் சொன்ன தாந்திரிகம் புற தாந்திரிகம் இந்த புறத்தாந்திரிகிறது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சில தீய சக்திகள்னாலையோ சில தீய எண்ணங்கள்னாலே நான் சொன்னேன் இல்லையே கயமயம் கயமயம் கயமயன்னு சில ஆற்றுல போனீங்கன்னா கத்திகிட்டே இருப்பாங்க நல்ல விஷயங்கள் இருக்காது அப்போ கத்திகிட்டே இருக்கும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் அதுக்கு நிறைய இருக்கும் அதுவே சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகி போயிடும் நான் சொல்கிறது பொழுதுங்களா இது வந்து இப்போ நான் ரெண்டாவது விஷயம் சொன்னது வந்து அகத்தாந்திரிகம் கிடைக்கும் என்னங்க அதை உடம்புல விட்டால் எப்படிங்க அகத்தாந்திரிகம்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அது வந்து நீங்கள் செய்ய செய்ய மனசு லயிச்சிரும் இதை ரெண்டையும் செஞ்சுக்கும் போது அகப்பு அகமும் சரியாகும் புறமும் பொழுது வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி அடையலாம் இந்த மாதிரி நீங்கள் தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு ஜாதகப்படியும் பார்த்துட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே இந்த மக முன்னாடியே சொன்ன மாதிரி மகத்தான ஆதரவு தர்றது அத்தனை பேருக்கும் நன்றி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ఓం స్వామి ఏ శరణమయ్యప్ప